வணக்க மக்களே எல்லாரும் இருக்கீங்க இப்போ ரீசென்டா தமிழக அரசு மின் கட்டணத்தை கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வரை உயர்த்திருக்காங்க இந்த விலை உயர்வை சமாளிக்கிற விதமா ஏறின இருபது சதவீதம் எலக்ட்ரிசிட்டி பில்ல ரெட்டிப்பாக்கி நாற்பது சதவீதமா எப்படி குறைக்கிறதுன்னு தாங்க இந்த பதிவு பார்க்க போறோம் புதுசா இருந்தா நான் கிஷோர் குறைஞ்ச செலவுல அதிக தரமான வீடுகள் எப்படி எல்லாம் கட்ட முடியும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சிவில் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பில்ல மிச்சம் பண்ணணும்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா இந்த மூணு விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் என்ன என்னன்னா முதலாவது அரசாங்கம் கரண்ட் பில்ல எந்த அடிப்படையில் நம்ம கிட்ட இருந்து வசூலிக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும் ரெண்டாவது அப்படி வசூலிக்கிற தொகையை குறைக்க நம்ம கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான முக்கிய அஞ்சு டிப்ஸ்கள் என்ன மூணாவது கரண்ட் பில்லா ஒத்த ரூபாய் கூட கட்டாம இருக்க என்ன வழியும் பார்த்துருவோம் இபி மீட்டர் ரீடிங்ல உங்க வீட்டுக்கு இத்தனை யூனிட் கரண்ட் ஓடிருக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்ற இந்த யூனிட்ங்கிற வார்த்தை அர்த்தம் ஒரு யூனிட்ங்கிறது ஆயிரம் வாட்ஸ் பர் ஹவர் சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு நூறு வாட்ஸ் பல்பு ஒரு மணி நேரம் எரிஞ்சா அது நூறு வாட்ஸ் கரண்டை குடிக்கும் அதுவே பத்து மணி நேரம்

இருக்கும் இப்போ கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கிற ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு ரேட்டுங்கிறத ரெண்டு ஸ்லாபா பிரிச்சிருக்காங்க அதாவது மாசம் ஐநூறு யூனிட்டுக்குள்ளவே பயன்படுத்துற வீடுகளுக்குன்னு கம்மியான ஒரு ரேட்டும் ஐநூறு யூனிட்டுக்கு மேல மின்சாரத்தை பயன்படுத்துறவங்களுக்கு யூனிட்டுக்கான ரேட்டை கொஞ்சம் காஸ்ட்லியாகவும்னு ரெண்டு வகையில யூனிட் ரேட்டுகளை பிரிச்சு வச்சிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு நீங்க கரெக்டா ஐநூறு யூனிட் கரண்ட்டை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா ஸ்லாப் ஒன்னுங்கிற இந்த ஐநூறு யூனிட்டுக்குள்ளாரவே வர லோ காஸ்ட் யூனிட் ரேட்டுக்கு கீழ உங்க யூனிட்டோட ரேட் கால்குலேட் ஆகும் இந்த லோ காஸ்ட் ஸ்லாப் ரேட்டை பொறுத்தவரை முதல் நூறு யூனிட் அடுத்து நூத்தி ஒண்ணுல இருந்து இருநூறு யூனிட்டுக்கு ரெண்டே கால் ரூபாயும் அடுத்து இருநூத்தி ஒண்ணுல இருந்து நானூறு யூனிட்டுக்கு அதாவது இதுக்குள்ள வர இந்த இருநூறு யூனிட்டுக்கு மட்டும் யூனிட் நாலு ரூபாய் ஐம்பது பைசா சார்ஜ் பண்றாங்க அடுத்து நானூத்தி ஒண்ணுல இருந்து ஐநூறு யூனிட்டுக்கு யூனிட் ஆறு ரூபாய் இப்படி ஐநூறு யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு இந்த ஸ்லாப் ரேஞ்ச்ல குறிப்பிட்டிருக்க யூனிட்டுக்கான ரேட்ல அவங்களுடைய பில் கால்குலேட் பண்ணப்படுது இதன்படி நீங்க கரெக்டா ஐநூறு யூனிட்ட இருந்தீங்கன்னா உங்களுக்கான கரண்ட் பில் ஆயிரத்தி ரூபாயா இருக்கும் இப்ப அதுவே நீங்க ஐநூறு யூனிட்டுக்கு

அஞ்சு டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க முதலாவது பாயிண்ட் உங்க வீட்டில் உள்ள பழைய ஸ்டைல் நார்மல் குண்டு பல்புக்கு பதில் அதே வெளிச்சத்தை தரக்கூடிய எல்இடி பல்புகளை வாங்கி மாட்டுங்க ஏன்னா நார்மல் குண்டு பல்புகள் அறுபது வாட்ஸ்ல இருந்து நூறு வாட்ஸ் கரண்டை குடிக்கும் அதுவே எல்இடி பல்புகள் வெறும் ஆறுல இருந்து பத்து வாட்ஸுக்குள்ள தான் வரும் துறையமா தினமும் ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த லைட்டை பயன்படுத்துறதுனால ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா தான் பில் கட்டுறோம் ஆக அறுபது நாள் முடிவுல சராசரி நார்மல் பல்புகள் முப்பது யூனிட் கரண்டை சாப்பிட்டுருக்கோம் பட் இந்த எல்இடி பல்புகள் வெறும் மூணு யூனிட் கரண்டை தாங்க செலவு பண்ணிருக்கோம் இப்படி பல்புகள்ல இருந்து மட்டுமே

எழுந்து போய் பிளக் ஆஃப் பண்ணாம விட்டுடுறது டிவி இல்லைங்க லேப்டாப் மொபைல் சார்ஜர் மிக்ஸி கிரைண்டர்னு வெறும் டிவைஸ் மட்டும் நிறுத்திட்டு பிளக் ஆஃப் பண்ணாம விட்டுடுறோம் இதனுடைய விளைவை ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும்னா சராசரியா டிவி ஆன்ல இருக்கும் போது ஐம்பது வாட்ஸ் கரண்ட் உறிஞ்சா அதை ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு பிளக் ஆஃப் பண்ணாம விடுறதால அந்த பிளக் வழியா கண்டினியூஸா ரெண்டு வாட்ஸ் கரண்ட் நம்ம கண்ணுக்கே தெரியாம இருபத்தி நாலு மணி நேரமும் கண்டினியூஸா வீணாயிட்டே இருக்கும் இந்த ரெண்டு வாட்டுங்கிறத அப்படியே விட்டா ரெண்டு மாசத்துக்கு கணக்கு போட்டா மூணு யூனிட் கரண்ட் வீணாகுங்க இது வெறும் டிவி இங்கிற ஒரு டிவைஸ்ல இருந்து தான் ஆக இதே போல லேப்டாப் சார்ஜர் மிக்ஸி கிரைண்டர்னு பிளக்ல கனெக்ட் பண்ணி பயன்படுத்துற பொருட்களை அதன் வேலை முடிஞ்சதும் அத முறையா பிளக்ல இருந்து ஆஃப் பண்ணி பயன்படுத்தினா மாசம் இருபதுல இருந்து முப்பது யூனிட் கரண்டை கூட ஸ்டாண்ட் பைல வீணாகாம மிச்சம் பண்ண முடியும் அஞ்சாவது குறிப்பு இப்ப எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜுங்கிறது ரொம்ப காமனா இருக்கு ஃபிரிட்ஜ்களை பொறுத்தவரை இருபத்தி நாலு மணி நேரம் ஆன்லேயே இருந்தாலும் அதன் கம்ப்ரெசர் மோட்டர் ஓடுறது வெறும் பன்னெண்டுல இருந்து பதினாலு மணி நேரம் தான் ஏன்னா எப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல கூலிங் டவுன் ஆகுதோ அப்பதான் கம்ப்ரெசர் மோட்டர் ரன் ஆகி கரண்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் ஃப்ரிட்ஜ்

உங்க ரூமுடைய சைஸ்க்கு இது செட் ஆகுமா முக்கியமா நீங்க வாங்குற ஏசி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வாட்ஸ் கரண்ட சாப்பிடும் தொலைநோக்கு பார்வையோட வாங்கிக்கிறது நல்லது இப்போ நிறைய பேர் அறைகளில் ஏசியை தான் குறியா இருக்காங்களே தவிர அந்த அறைகளின் கதவுகளும் ஜன்னல்களும் ஏர் டைட்டா இருக்கான்னு கவனிக்க மாட்றாங்க இதனாலயே அதிக கூலிங் ரூம்ல இருந்து அவுட் ஆகி ஏசியோட மோட்டர் ரெஸ்ட் இல்லாம ஓடி உங்க கரண்ட் பில்ல தாறுமாறா ஏத்தி விட்டுரும் சோ ஏசிக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா அந்த அறைகளின் ஜன்னல் கதவுகளையும் லைட்டா ரெடி பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பார்த்த இந்த அஞ்சு குறிப்புகளையும் தாண்டி நீங்க ஃப்ரீயா இருக்கணும் இருக்கும் ஒரு பேப்பர் பேனா எடுத்து வீட்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸ்களையும் லிஸ்ட் எடுத்து அதில் ஒட்டி இருக்கிற வாட்ச்களின் அளவை நோட் பண்ணிக்கோங்க பின் அந்த லிஸ்ட்ல மேஜரா அதிக கரண்டை விழுங்கக்கூடிய பொருட்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு அதிக கரண்டை விழுங்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமோ ஓடும் இந்த பிரிட்ஜுகளை ஒரு ஒரு மாசம் பயன்படுத்தாம அமர்த்தி வச்சு பாருங்க இதன் விளைவா பழச சாப்பிடற பழக்கமும் போயிடும் எல்லா காய்கறிகளையும் ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிட பழகும் இப்படி உங்க வீட்டில் உள்ள அதிக பவர் கன்சியூமிங் டிவைஸ்களை அவாய்ட் பண்றபடி சில ஆல்டர்னேட் வழியை கண்டுபிடிச்சு அதை ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமா வீட்டுல இருக்கிற உங்க அடுத்த சங்கதிகளான குழந்தைகளுக்கு தேவையில்லாம ஃபேன் லைட்லாம் எல்லாம் ஓடனா கரண்ட் பில் அதிகமா வரும்னு வெறும் செலவு பத்தி மட்டுமே சொல்லாம அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கிற வாட்ச் கணக்கை சொல்லி கொடுத்து தண்ணீரோட சேர்த்து மின்சாரத்தையும் சேமிக்கணும்னு பழக்கப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்